அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தா, சிவி அப்லோட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அதை பற்றி ஃபுல் டீடைல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் இந்த வீடியோ பற்றி சொல்கிறேன். இது வந்து மொத்தம் 12 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஒருத்தவங்க அனுப்புனாங்க, ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க நேம் வந்து அன்புமணி. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய நன்றி. சரி, இதை பற்றி பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2019 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் 5/12/2019 முதல் 18/12/2019 வரை. இதுதான் சிவி அப்டேட் டேட்டு, ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, டிஎன்பிஎஸ்சி வலைத்தளத்தில் சிவி மெமோவை டவுன்லோட் செய்து கொள்ளணும். அது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து சிவி மெமோவை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கணுமா. அதுக்கப்புறம் அனைத்தும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மட்டுமே. அது என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சான்றிதழ், அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதாவது ஜாதி சான்றிதழ். அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தா மாஸ்டர் டிகிரி சர்டிஃபிகேட். அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒருவேளை நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் மட்டுமே. அதுக்கப்புறம் டிகிரி ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கான்வொகேஷன் சர்டிஃபிகேட். இது ஸ்லோவாகவே சொல்லிடுறேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது, பின்னால் எப்போதுமே யூஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சி தான் மறந்தாமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டன் வரும், கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறம் 5வது, 10ஆம் வகுப்பு தமிழ் வழியில் படித்திருந்தால் தகுந்த ஃபார்மேட், அதாவது அதுக்குன்ட்டு ஒரு ஃபார்மேட் இருக்குது, இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் வாங்கிக்கிறணும். என்னது அப்படின்னு சொல்லி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் 10th, இது வந்து நம்ம தகுந்த ஃபார்மேட்டில் வாங்கிக்கிறணும். அதுக்கப்புறம் 6வது பாயிண்ட்டு, கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கு கடைசியாக நீங்கள் எங்கே படித்தோமோ அங்கே தான் வாங்கணும். பெற்ற கல்வியிலிருந்து டிசி போதுமானது. அதாவது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து நம்ம லாஸ்ட்டாக, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தவங்க 12th மட்டும் முடிச்சுப்பாங்க, அவங்க ஸ்கூலில் முடிச்சுப்பாங்க, ஒருத்தவங்க பேச்சுலர் டிகிரி முடிச்சுப்பாங்க, அவங்க வந்து அந்த காலேஜில் வாங்கிக்கலாம். மாஸ்டர் டிகிரி முடிச்சுருந்தா அவங்க அந்த பர்டிகுலர் மாஸ்டர் டிகிரி காலேஜில் வாங்கிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து கரஸ்பான்ஸில், அதாவது கரசரில் படித்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் எங்கே வாங்கணுமோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதில் என்ன ஒன்று இருக்கணும்னு சொல்லி பார்த்தா, கான்டக்ட் அண்ட் கேரக்டர் இஸ் குட், இந்த வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். கான்டக்ட் அண்ட் கேரக்டர் இஸ் குட் இந்த வார்த்தை கண்டிப்பாக இருத்தல் வேண்டும். அதுக்கப்புறம் மேற்கண்டவாறு இல்லையெனில் தனியாக கல்வி நிலையத்துக்கு சென்று பெற்றுக்கொள்ளவும். இதெல்லாம் கண்டிப்பாக இல்லைனா, அதாவது இந்த மாதிரி இல்லைனா நம்ம அந்த நம்ம எங்கே படித்தோமோ அங்கே போய் கண்டிப்பாக வாங்கிக்கிறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் 7வது பாயிண்ட் வந்து, சமீபத்தில் எடுத்தப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அதுக்கப்புறம் வந்து டைப்ரைட்டிங் முடிச்சிருந்தீங்கன்னா, டைப்ரைட்டிங் முடித்து வைத்தவர்கள் எனில் அதிகபட்சமாக தமிழ் சீனியர் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சீனியர் சர்டிஃபிகேட் போதுமானது. ஃபஸ்ட்டு வந்து அதிகபட்சமாக வந்து தமிழ் சீனியர் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சீனியர் சர்டிஃபிகேட்டு. இருப்பினும் தமிழ் ஜூனியர் அண்ட் சீனியர் சர்டிஃபிகேட்டும் வேணும். தமிழ் ஜூனியர் அண்ட் சீனியர் சர்டிஃபிகேட், இங்கிலீஷ் சீனியர் ஜாரி ஜூனியர் மற்றும் சீனியர் ரெண்டு சர்டிஃபிகேட்டுமே கொண்டு வந்திருக்கணும். அது கொண்டு போனால் ஒரு சேஃபு, முடிச்சிருக்கவங்க மட்டும். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளியாக இருப்பின் அவங்களோட உரிய சான்றிதழை வந்து கண்டிப்பாக எடுத்து போகணும். இப்போ ஹேண்டிகேப்டாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட உரிய சர்டிஃபிகேட்டை எடுத்து போகணும். அப்புறம் எக்ஸ் ராய் ஆர்மி, அதாவது முன்னாள் இராணுவத்திறனாக இருந்தாங்கன்னா அவங்களும் அவங்களுக்குள்ள உரிய சான்றிதழை வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும். அப்புறம் ஆதரவற்ற விதவைகள், அவங்களும் அவங்களுக்குள்ள சார்ந்துகள். இப்போ பார்த்துக்கோங்க, மாற்றுத்திறனாளி, எக்ஸ் ஆர்மி, அதுக்கப்புறம் விதோஸ் இவங்களெல்லாம் அவங்களுக்குள்ள உரிய சண்டையில் எடுத்து போகணும். அதுக்கப்புறம் 12, இது வந்து முக்கியமானது. இப்போ ஒரு சிலர் வந்து குரூப் 4லேருந்து குரூப் 2க்கு போவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆல்ரெடி ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போவதாக இருந்தால் நீங்கள் வந்து என்ஓசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கணும். இந்த என்ஓசி சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தான் என்ஓசி, கண்டிப்பாக இதை வாங்கணும். அப்புறம் வந்து சிவி மெமோ உங்கள் இமெயிலுக்கு எஸ்எம்எஸ் வழியாக வரும், அதாவது சிவி மெமோ வந்து உங்கள் இமெயிலுக்கு வந்து எஸ்எம்எஸ்க்கு வரும்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்புறம் அனைத்து சான்றிதழ்களையும் உங்களுக்கு அருகில் இருக்கும் இ சேவா மையம் அல்லது கேபிள் டிவி மையத்தில் வந்து பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். இப்போ வந்து இ சேவா மையத்தில் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இப்போ வந்து கேபிள் டிவி மையத்தையும் கொண்டிருக்கிறாங்க, அந்த இதிலையும் பதிவுக்கலாமா, இ சேவா மற்றும் கேபிள் டிவி. சரியான முறையில் தெளிவாக இருக்கிறதா அல்லது உங்களோடது தானா என்பதை உறுதிப்படுத்த பின்னரே வெளியில் வரவும். இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம்
நீங்கள் பேச்சுலர் டிகிரினா பேச்சுலர் டிகிரி மார்க் ஷீட்டு, அப்புறம் மாஸ்டர் டிகிரினா மாஸ்டர் டிகிரி மார்க் ஷீட்டு. இதில் நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, இப்போ ஆல்ரெடி கம்ப்ளீட்டடாக அப்படின்னா கான்வகேஷன் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் வந்து 10th தமிழ் வழியில் படித்திருந்தால் கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் வாங்கி கொள்ள வேணும். அப்புறம் 6வது வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து கடைசியாக நீங்கள் பயின்ற கல்வியில் வந்து டிசி போதுமானது. அதுக்கப்புறம் அதில் வந்து என்ன ஒரு வார்த்தை இருக்குன்னா இஸ் குட் என்ற வார்த்தை இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் அந்த கல்வி நிலையத்தை அணுகி அதுக்கு தக்கன நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதை வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அப்புறம் டைப்ரைட்டிங் முடிச்சுனா அதுக்குள்ள சான்றிதழ்கள், அதாவது தமிழ் சீனியர் சர்டிஃபிகேட், இங்கிலீஷ் சீனியர் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் இருப்பினும் தமிழ் ஜூனியர் சீனியர் சர்டிஃபிகேட், இங்கிலீஷ் ஜூனியர் அண்ட் சீனியர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொண்டு செல்லுக்கவும். அப்புறம் மாற்றுத்திறனாளி முன்னாள் இராணுவத்தினர் ஆதரவற்ற விதவை, அதாவது ஹேண்டிகேப்ட், எக்ஸ் ஆர்மி, விதோஸ், இவங்கெல்லாம் அவங்களுக்குள்ள உரிய சான்றிதழ்கள். அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் வேலையில் ஆல்ரெடி இருந்தால் அவங்க வந்து என்ஓசி சர்டிஃபிகேட், இதெல்லாம் கண்டிப்பாக வேணும். இதெல்லாம் வச்சு நம்ம கண்டிப்பாக இசேவை மையத்தில் அல்லது கேபிள்டி மையத்தில் வந்து அப்டேட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.